Hi friends, நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஸ்பைசியான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னியோட பேரை கேட்டாலே உங்களுக்கு ஆசையாக இருக்கும். இந்த சட்னியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரோசாப்பு சட்னி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வரமிளகா எடுத்துக்கோங்க, அதாவது ஒரு 10-12 வரமிளகா, ஹாஃப் தக்காளி, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைக்கிறப்ப தண்ணி ஊற்ற வேணாம், லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நல்லாவே நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த சட்னி தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க. அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்னா சின்ன வெங்காயம் அதையும் ஆட் பண்ணுங்கள். நல்லா அதோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளிச்சிருங்க. அந்த தாளிப்பை எடுத்து நம்ம சட்னி அரைச்சி வச்சுருக்கோம்னா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரோசாப்பு சட்னி தயார். இது பார்த்திங்கன்னா இட்லிக்கு சூப்பராக போகுங்க. நம்ம என்னைக்காவது ஸ்வீட்டு புட்டெல்லாம் சாப்பிடுவோன்னா இனிப்பு புட்டு அந்த மாதிரி சாப்பிட்றப்ப இட்லி ஊற்றி இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.